தொடர்ந்து நம்ம சேனல்ல பிக் பாஸ் செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ஆஃபீஸ், சத்யா இது போன்ற சீரியல்கள் மூலமா பிரபலமாகி இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்கிற நடிகர் விஷ்ணு விஜய் இவருடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். சில பேர் சொல்லுவாங்க, இந்த வெள்ளையா இருந்தா நல்லா வசதியானவனா இருப்பான், வெள்ளையா இருந்தாதான் அழகு, அந்த அழகை வச்சு நம்ம மீடியாவுக்குள்ள போடலாம், பெரிய நடிகனாகலாம் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. வெள்ளையா இருந்தாதான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா விஷ்ணு விஜய் இவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவருடைய லைஃப்ல, அதாவது கலரா இருக்குது தான் அவருடைய லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சாபமா நினைக்கிறாராம். அந்த அளவுக்கு நினைக்கிறதுக்கு என்ன காரணம், இவர் இந்த மீடியாக்குள்ள வரதுக்காக பட்ட கஷ்டங்கள்னு இவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஷ்ணு அவர்கள் 1988ஆம் ஆண்டு செப்டம்பர் 17 சென்னையில தான் பிறந்திருக்காரு. இவர் சென்னை சேர்ந்தவர் தான். விஷ்ணு அவர்களுடைய ஃபேமிலி பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். இவங்களுக்கு 2 சிஸ்டர் இருக்காங்கன்னு தெரியும். ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டை சேர்ந்தவர் அப்படின்றது தெரியும். பட் அதை தாண்டி அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய சிஸ்டர்ஸ் யார் அப்படின்றது கூட பெருசாக யாருக்கும் தெரியாது. ஈவன் அவரும் வெளியில் மீடியாக்குள்ளே சொன்னது கிடையாது. ஸோ இவங்களுடைய சிஸ்டர்ஸ்க்கு மேரேஜ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தான் நான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு இருக்கிறதுனால தான் 35 வயசுக்கு மேலாகியும் இன்னும் திருமணம் பண்ணிக்காம இருக்காரு அப்படின்றத இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு இன்டர்வியூவில் விஷ்ணுவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஒரு பெரிய எய்மா இருந்திருக்கு. அதுக்காக நிறைய சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு ரொம்பவே பிராக்டிஸ்லாம் பண்ணி நல்லாவே விளையாட வந்திருக்காரு. பட் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையால, அந்த பிரச்சனை என்னன்றதை அவர் பெருசா வெளியில சொல்லல, ஒரு சின்ன பிரச்சனையால அவரால் அந்த ட்ரீமை கண்டினியூ பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நம்ம ஒரு டிரெக்டரா ஆகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு. மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சாரு. அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா ஒரு சில டிவி கம்பெனில போயிட்டு சில வேலைகள் செஞ்சாரு. ஃபேமிலியும் தன்னை நம்பிதான் இருக்கு. பினான்சியலா இவர் மட்டும் தான் அவங்க குடும்பத்தை பாத்துக்கிறாரு அப்படின்றதுனாலயே கிடைக்கிற எல்லா வேலையுமே சலிக்காம அவர் வந்து செஞ்சுட்டு வந்தாரு. எப்படியோ கஷ்டப்பட்டு விஜய் டிவில சேர்ந்தாரு. ஆக்டரா கிடையாது, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அந்த சின்ன சின்ன வேலைகள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா திடீர்னு அவருக்கு ஆக்டிங் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று தோணிருக்கு போல. ஸோ ஆக்டர் ஆகலாம் அப்படின்னு நினைச்சு ஆக்டிங்கான வேலை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வாய்ப்புகளை தேட ஆரம்பிச்சாரு. நிறைய இடத்துல வேலை தேடி அலைஞ்சிருக்காரு. அதாவது நிறைய ஆடிஷனுக்கெல்லாம் போயிருக்காரு. எல்லா இடத்துலயுமே பாத்துக்கிட்டீங்கன்னா இவருடைய ஸ்கின்னை வச்சு அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம ஊர்ல கருப்பா இருந்தா கலைப்பாங்க தான், அழகில்லை அப்படின்னு சொல்லுவாங்க தான். பட் ஆக்டிங்க்கு இது தேவையில்லை அப்படின்றது இப்போ சொல்லலாம். பட் ஒரு சில பேர் இன்னமும் அழகுனா அது வெள்ளையா இருக்குது தான் அப்படின்ற ஆளுங்க இப்போ வரைக்கும் இருக்கதான் செய்யறாங்க. ஸோ அதனாலேயே இவர் வந்து நம்ம கலரா தானே இருக்கோம், நம்மளுக்கு ஈஸியா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. பட் இவர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இவர் ஸ்கின் டோன் பாத்துக்கிட்டீங்கன்னா சாதாரணமான இல்ல, பயங்கரமான வெள்ளையா இருப்பாராம். அதனாலேயே ஒரு மைதா மாவு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல இவருடைய ஸ்கின் டோனை வச்சு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களாம். நிறைய இடங்கள்ல எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியும் எவ்வளோ கேட்டும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காததுனாலேயே இந்த ஸ்கின் தான் என்னுடைய பெரிய சாபம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு தடவை சொல்லி வருத்தப்பட்டிருக்காராம். இவருடைய ஸ்கின்னை வச்சு நிறைய பேர் கலாய்ப்பாங்களாம். எல்லாருமே எக்கச்சக்கமான பேர் இவரை வந்து பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்களாம். அதனாலேயே ரொம்பவே எப்பவுமே அப்செட்டாவே இருப்பாராம். சரி, நம்மளுக்கு ஆக்டிங் தான் வரல அப்படின்னு சொல்லி மறுபடியும் விஜய் டிவிலேயே சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் இவருக்கு கனாக்கானம் காலங்களில் சீரியல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஸ்கூல்ல இருந்து அப்படியே காலேஜ்க்கு அந்த சீசன் மாறுச்சு இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் சீசன்ல இவர் தான் நடிச்சிருந்தாரு. இவர் கூட தான் வெற்றி, கார்த்தி இவங்கெல்லாம் கூட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி, விஷ்ணு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆஃபீஸ் சீரியல் கூட பண்ணாங்க. அந்த சீரியல் மூலமா ஒரு நல்ல ஒரு பிரபலம் ஆனாரு. அந்த சீரியல் மூலமா தான் அவருக்கு இன்னும் அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது. அதுக்கப்புறம் சத்யா சீரியல் பண்ணாரு. இன்னும் ஒரு சில ரியாலிட்டி ஷோஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமும் பாத்துக்கிட்டீங்கன்னா பெருசா அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதனாலே ரொம்பவே அப்செட்டா இருந்தாரு. பினான்சியலாவும் ப்ராப்ளம் இருந்தது. தன்னுடைய ட்ரீமையும் அவங்க பூர்த்தி பண்ணணும். இந்த மாதிரியான சில விஷயங்கள்னால ரொம்பவே அவர் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்காரு. இன்ஃபேக்ட் இவருடைய ஆசையே ஃபிலிம்ல ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்றதுதான். அதுக்காக ஃபிலிமும் நடிச்சாரு. ஒரு சில நல்ல கதாபாத்திரத்திலையும் நடிச்சாரு. ஹீரோவா கூட நடிச்சாரு. பட் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. ஒரு சில திரைப்படங்கள் ரிலீஸே ஆகல. இதனாலே ரொம்பவே அப்செட்ல இருந்தாரு. அகைன் மறுபடியும் டெலிவிஷனுக்கே வந்தாரு. மறுபடியும் ஒரு சில சீரியல்ஸ் எல்லாம் பண்ணாரு. இப்படி ரொட்டீனாவே பண்ணி பெருசா எதுவுமே வாய்ப்பு கிடைக்கலையே, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுதான் இந்த பிக் பாஸ் சீசன் 7ல அவர் கலந்துக்கிட்டாரு. இன்ஃபேக்ட் இந்த சீசன்ல கலந்துக்கணும், மெயினாவே பிக் பாஸ்ல கலந்துக்கணும், பிக் பாஸ் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய சித்தப்பா வந்து ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காராம். பட் இப்போ அவங்களுடைய சித்தப்பா உயிரோட இல்லை. அவங்களுடைய சித்தப்பாவோட ஆசையை 5 வருஷமா நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லா சீசன்லையும் இவர் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இவருக்கு இந்த வாய்ப்பு இந்த சீசனில் தான் கிடச்சிருக்கு. ஸோ கிடைச்ச இந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணி நான் ஜெயிச்சு காட்டணும், அப்போ தான் எங்கள் சித்தப்பாவுக்கு நான் ஏதோ நல்லது பண்ண மாதிரி எனக்கு தோணும், அவருடைய ஆசையை நிறைவேற்றி வச்ச மாதிரி தோணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சீசனில் இவர் வந்து கலந்துக்கிட்டார். பட் இந்த சீசனில் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்குற நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ மீடியாலே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்து வாய்ப்புக்காக கஷ்டப்பட்டிருக்காரு, வீட்டில் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்காரு, கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர்கிட்ட மறைச்சிருக்காரு. ஏன்னா இவர் பார்த்தாலே நல்லா கலராக இருக்காரு, வசதியான பையன் அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சாங்களாம். பட் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேமிலியிலேருந்து வரா, இவன் தான் குடும்பத்தையே பார்த்துக்கிறான் அப்படின்றது நிறைய பேர் அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணாங்க அப்படின்றது கூட அவங்களுடைய ஃப்ரெண்டு ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அண்ட் மீடியாலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் கூட நடித்த ரொம்பவே க்ளோஸாக ஃப்ரெண்டாக இருந்த ஒருத்தர் இவரை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்களாம். அதனாலேயே ரொம்பவே வெக்ஸ் ஆனாராம். அந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து மேபி கார்த்திகா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எந்த ஒரு சீரியலையும் நடிக்கல இல்லையா, மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சில லவ் ஃபெயிலியரும் இருக்கு அப்படின்றத இன்டைரக்டாகவும் சொல்லியிருக்காரு. அதனால தான் இவர் வந்து திருமணத்தை தள்ளி தள்ளி போடுறாரு, அதுவும் 1 ஆஃப் த ரீசன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. பொதுவாகவே விஷ்ணு அவர் கூட நடிக்கிற பொண்ணு கூட சேர்த்து வச்சு நிறைய சோஷியல் மீடியாவில் வரும் இவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, இவங்களுடைய ஃப்ரெண்டு சொல்றதும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ விஷ்ணு அவர்கள் தன்னுடைய லைஃப்ல ஒரு நல்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் அந்த பிக் பாஸ் அமையும் அப்படின்னு நினைச்சு வீட்டுக்குள்ள போயிருக்காரு. அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு, அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஜெயிக்கிறாரா இல்லையா, இது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வியூவர்ஸ், விஷ்ணு அவங்கள பத்தின இந்த பயோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய பயோகிராஃபியை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.